வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பல்வேறு நோய்கள் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு காமனாக சுகர் இருக்கா, எல்லாருக்குமே இப்போ சுகர் இருக்கு, ஒரு மாத்திரை போட்டால் போதும்னு சொல்கிற மாதிரி தைராய்ட் பிரச்சனை தானே, காலையில் எழுந்தோன்னா ஒரே ஒரு மாத்திரை போட்டால் போதும், அது பாட்டு காமனாக இருந்துட்டு போதும்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் தினசரி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலருக்கு தைராய்டு வந்துட்டு அதோட அளவு அடுத்தடுத்து செக்அப் போகும்போது அதிகமாகிட்டே இருக்குது, டோஸ் அதிகம் பண்ணிகிட்டே போகிறேன்றாங்க. இந்த தைராய்ட்னால நிறைய பிற பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தைராய்டு எதனால் ஏற்படுது, இந்த தைராய்டு மாத்திரை நிச்சயம் டெய்லி போட்டு தான் ஆகணுமா, நேச்சுரலாக இதை எப்படி கியூர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போது தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் வந்து நம்ம தைராய்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறோம், லைஃப் லாங் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து அவங்க அளவுகளை பொறுத்து எந்த அளவுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நமக்கு ஏற்படுத்தும், அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரல. தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அளவுகளில் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம நார்மல் ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள், நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ரெகுலேட் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது, நம்ம உடலில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதோடைய இதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்தோம், டெய்லி வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது நம்ம உடல்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு செல்களுக்குமே, ஒரு ஒரு நம்ம உறுப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்கணும், நமக்கு வந்து ஆற்றல் தேவை, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசமும் நமக்கு வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு எனர்ஜி வரணும் அப்படின்னா, ஆற்றல் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அதோடைய பங்கும் வந்து நமக்கு உடலில் வந்து நமக்கு இந்த எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு, ஆற்றல் வந்து கொடுக்கறதுக்கு, ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசத்தை வந்து ப்ராப்பராக வந்து நடக்க வச்சு எனர்ஜி வந்து கொடுக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சி, அதாவது க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நம்மளுடைய தசைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இப்போ குழந்தைகளிலேருந்து நம்ம ஒவ்வொரு முறை வந்து நமக்கு ஏஜ் ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வளர்ச்சிக்குமே க்ரோத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் வந்து தேவை. அதே மாதிரி நமக்கு டெய்லி அன்றாடம் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு உணவு வந்து செரிமானம் நடக்கணும், இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறது, ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்துக்குமே இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம மாத்திரைகள் மட்டும் வெளியிலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நமக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெய்லி நமக்கு தேவையான ஒரு வேலைகள் வந்து செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு ப்ராப்பராக உள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமும் ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்த விதமான நோய் நிலையும் நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அப்போது இந்த டெய்லி அன்றாடம் தேவையான நம்ம உடலில் இருக்க ஏற்படக்கூடிய எனர்ஜி, அதே மாதிரி நம்மளுடைய உடல் வளர்ச்சி க்ரோத்துக்காகவும், நம்மளுடைய மெட்டபாலிசம், இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம உடலில் வந்து நடக்கணும், நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து போகணும் அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மல் லெவலில் வந்து இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தைராய்டு இருந்துச்சு அப்படின்னாவே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் சிம்டம் நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடல் சோர்வு அப்படின்னு வந்து நமக்கு ஏற்படும்போது நம்ம வந்து வேலையினால் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இப்போ தூங்கலை அந்த மாதிரினால நமக்கு வந்து டயர்ட்னஸ் அப்படின்னு வந்து நினைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து எனர்ஜியே வந்து இருக்காது, நமக்கு வந்து ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதனால தான் வந்து நமக்கு டயர்ட்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த உடல் சோர்வு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு நம்ம அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோல்டாகவும் சில்லாகவும் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையாக வந்து இருக்க ஆரம்பிக்கும், அதாவது வறட்சித்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின்ல வந்து இச்சிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பொதுவாக மெயின் காரணம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொதுவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை.
தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் கெயின் வந்து அதிகமாகும். ஏன் வந்து வெயிட் கெயின் ஆகுது, ஒபிசிட்டி ஆகிறோம், ஏன் உடல் எடை வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் நடக்கக்கூடிய எந்த விதமான மெட்டபாலிசமும் நமக்கு ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு அப்படியே போயிட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும்பொழுது நமக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாகும். அப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறது மெயின் சிம்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு பொதுவாக இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது டயர்ட்னஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, உடல் எடை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஹேர் ஃபால் ஆகுது, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுது ஏன் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஹேரோட வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது, அதோட ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை ரெகுலேட் பண்ணி அதோட லைஃப் ஸ்பென் ரிப்பீட்டடாக வந்து அதை டேர்ன் ஓவர் பண்ணி கொண்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் தான். அதில் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் ஆகி நமக்கு உருவாக ஆரம்பிக்கும், அதனால் நமக்கு ஈஸியாக வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அதனால் தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணோம், அப்படி இல்லாமல் நமக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதற்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு முழுமையாக வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுது. தைராய்டு ஹார்மோனை நம்ம நார்மல் கொண்டு வந்தோம், அது வந்து நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணிச்சு ப்ராப்பராக அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த முடி கொட்டுதல், முடி உதிர்தல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனில் நமக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ஹார்மோன்ஸும் நமக்கு வந்து வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லேட் லேட்டாக வந்து வர ஆரம்பிக்கும். 40 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நமக்கு பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் ஆரம்பிக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே 2 முறை அந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய அந்த மென்சுரல் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக மாதம் மாதம் வந்து ஏற்படாமல் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு லேட்டாக வந்து நமக்கு 2 மாதத்திற்கு முறை அந்த மாதிரி வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல முன்னாடி சொன்ன மாதிரி இச்சிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், நமக்கு வறட்சித்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சில்லாக வந்து இருப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க ஸ்கின் வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவர் சில்னஸாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனஸ்னால ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும், வறட்சித்தன்மையில் ஸ்வெட்டிங் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் இருக்கும், ஸ்வெட்டிங்கே வந்து இல்லாமல் இருந்து இருப்பாங்க, அப்போ வந்து உடலில் இருக்கிற கழிவுகள் வந்து உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கணும். இல்லை இந்த அறிகுறிகளுக்கு உடல் எடை வந்து குறைக்கணும், இல்லை ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள், இந்த மாதிரி இந்த அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்காது. ஈஸியாக வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கும் நம்ம நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்க்கும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுரப்பிகள் மாற்றம், அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு மெயின் காரணம் நம்ம வந்து உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு தொண்டை பகுதிகளில் வந்து நமக்கு அந்த கிளாண்ட் வந்து இருக்கு, அங்கே தான் வந்து நமக்கு அந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதுக்கான சிக்னல் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நமக்கு உச்சன் தலைப்பகுதிகளில் பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வந்து சிக்னல் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன், அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போது அது வந்து ப்ராப்பராக அங்கே வந்து நமக்கு சிக்னல் வரல அப்படின்னா தான் இந்த தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் நடக்கும். நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவ பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், உடலில் சுரப்பிகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கணும், நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான உணவு முறைகளும் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது இதில் வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு இர்ரெகுலர் ஆகாமல் இருக்கணும், நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உச்சன் தலைப்பகுதிகளில் நம்ம ஆயில் வைக்கும்போது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நமக்கு ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனுக்கான சிக்னல் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் வாரம் ஒரு முறை இப்போ தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கணும், உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி அதற்கான உணவு முறைகளும் லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாமே வந்து சொன்னோம்,
இப்பயும் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வெளியிலேருந்து இந்த ஹார்மோனுக்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைகள் எடுத்துமே அதோடய ரேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் நமக்கு வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்கும். இப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நாளடியில் இப்போ வந்து ஒரு 5 வருடங்களா இல்லை ஒரு 6 வருடங்களா வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஸ்டேஜில் போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த தொந்தரவுல போய் நமக்கு வந்து விட ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம ப்ராப்பராக வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணலை அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஆகி நமக்கு பிசிஓடி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேர்த்தில் வந்து நமக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும். குழந்தை பிறப்பில் வந்து நமக்கு பல தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மிஸ்கரேஜ் அபார்ஷன் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9 மாதங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெலிவரி ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே ப்ரீமெச்சூர் பேபி வந்து நமக்கு வந்து டெலிவரி ஆகும். இந்த மாதிரி நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து நமக்கு அடுத்து அதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நமக்கு குழந்தை பிறப்பில் அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை நம்மளோட தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பேர்த்தில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் ஏற்படுறது இல்லை வந்து மிஸ்கரேஜஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து நமக்கு அனாட்டமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு கிளாண்டில் உறுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லை இந்த சிஸ்ட் வந்து உருவாகுது இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்துருக்கும். ப்ராப்பராக வந்து ஹார்மோன் வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணாமல் ஒரு சில பேர் வந்து மாத்திரைகளே வந்து எடுத்துக்காமல் அதற்கான மருத்துவ முறைகளே வந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்டில் வந்து நிறைய காய்டர்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நாளங்களில் வந்து நமக்கு வீக்கம் வந்து ஏற்பட்டு நமக்கு சிஸ்டாக வந்து மாறுது கொலாய்டல் சிஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதோட டிஹெச் லெவல் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸில் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறோம். அதே மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸான இப்போ வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகிறது ஹேர் ஃபால் ஆகிறது இதெல்லாமே நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஹார்மோன்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் தான் நமக்கு வந்து ரெகுலேட் ஆகும். அதை தொடர்ந்து வரக்கூடிய சிம்டம்ஸோ இல்லை வந்து காம்ப்ளிகேஷன்ஸோ அப்படியே தான் நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அந்த ஹார்மோனையும் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணும் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி சிஸ்ட் இருக்குது கொலாய்டல் சிஸ்ட் இருக்குது காய்டர் கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாண்டே வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த கிளாண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லைஃப் லாங் வந்து நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவைப்படும். நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து நமக்கு இந்த ஆற்றல் தேவை எனர்ஜி வந்து தேவை அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு தேவை. இப்போ அந்த கிளாண்டே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பியே வந்து நமக்கு இல்லாமல் போகும்பொழுது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளோட ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கட்டும் இல்லை அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு ஏதாவது சிஸ்ட் ஏற்பட்டிருக்கு இல்லை வந்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். டெய்லி வந்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக தைராய்டு ஹார்மோன் வந்து முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் அம்மாக்காக கேக்குறேன். உங்க வயசு? 47. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் எங்க அம்மாக்கு வந்து பாதம் வந்து ரொம்ப வலிக்குது டாக்டர், குதிகால். ஓகே. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப அதிகமா வலிக்குது. சரி. அப்போ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களால காலை வந்து கீழே ஊனவே முடியல, அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டா அவங்களால எதுவும் நடக்க முடியுது. சரி, ஓகேமா. அந்த கணுக்கால் கிட்டேயும் முட்டி கிட்டேயும் ரொம்ப வலிக்குது. சரி. இப்போ இதுக்கு வந்து வாக்கிங் போகலாங்களா? ஏன்னா அம்மா கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க. ஓகே.
இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால வாக்கிங் போனாங்களா? ஏன்னா உடம்பு இருக்கிறதுனால கூட கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வாக்கிங் போனாங்களா இல்லையா, இதுக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், எதனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க மேடம். ஓகேமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹீல் பெயின், குதிகால் பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு குதிகால் பகுதிகளையும் நமக்கு பின் சைட் கணுக்காலுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து இப்போல வந்து எந்திரிக்கிறோம், இப்போ வந்து நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை ரெஸ்ட்டில் இருந்துட்டு அவங்க உடனே இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து சேரில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா திரும்ப உடனே எழுந்திரிச்சு நடக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த வலிகள் வந்து அதிகமாகும். இது வந்து குதிகால் வாதம், கால்கேனியஸ்பர் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த குதிகால் பகுதிகளில் அந்த கணுக்காலுக்கு பின்னாடி அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்துருக்கும். அதுதான் வந்து கால்கேனியஸ்பர், குதிகால் வாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஷார்ப்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாதம் கீழே வைக்கும்பொழுது வந்து அது போய் ப்ரெஷர் வந்து கொடுக்கும்பொழுது நமக்கு தரைப்பகுதிகளை போய் அழுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோம், நீங்கள் சொன்னீங்க உடல் எடை வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஒபிசிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் பாடி வெயிட்டும் நமக்கு தாங்கும்போது ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுத்து நடக்கும்பொழுது நமக்கு இன்னும் வந்து வலிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ரொம்ப ஹெவியாக வந்து வாக்கிங் போக தேவையில்லை, இப்போ நடந்தாங்க அப்படின்னாவே அந்த ஷார்ப்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தரைப்பகுதிகளை வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து வலியை வந்து அதிகப்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வலிகளை வந்து குறைச்சிட்டு அந்த ஷார்ப்னஸ் அந்த டிப்பை வந்து நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் போகலாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிகால் வலிக்கு வந்து எருக்கம் இலை வந்து எடுத்துக்கலாம். பழுத்த ஒரு எருக்கம் இலை வந்து ஒரு ஐந்து இலை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும், ஒரு லேயர் பை லேயராக அஞ்சையும் வந்து வச்சுட்டு அந்த குதிகால் பகுதிகளில் வச்சு ஒரு காட்டன் காஸ் வச்சு நீங்கள் வந்து கட்டிடலாம். டெய்லி நைட் வந்து அந்த மாதிரி வந்து கட்டிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். அதே ஹாட் வாட்டரில் வந்து நம்ம ஒரு மஞ்சத்தூள் கல்லுப்பு வந்து போட்டு ஒரு 20 minutes வந்து கால் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து பண்ணட்டும். அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மழுங்க ஆரம்பிக்கும். அப்படி ஆணுச்சு அப்படின்னா தான் இந்த வலிகள் வந்து நமக்கு க்யூர் ஆகும். உள்ளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோரைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதை வந்து அவியல் மாதிரி வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிழலில் வந்து உலர்த்திக்கோங்க. அந்த கோரைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் ஒரு 3 grams நைட்டு ஒரு 3 grams வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த கோரைக்கிழங்கு பொடி வந்து இந்த சூரணம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கால்கேனியஸ்பர் அந்த வலிகளை வந்து நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிச்சியில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த போன் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். இந்த அந்த போன் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரலாக அந்த வலிகள்லாம் குறையிறதுக்கு நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். அது பண்ணும்பொழுது இன்னும் ஈஸியாக வந்து நமக்கு அந்த வலிகள் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் நேரில் கூட போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து அந்த ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாமா இல்லை அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் மருத்துவ முறைகள் எடுக்காமல் அப்படியே வந்து நம்ம சஃபர் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த க்ரோத் வந்து இன்னும் வந்து அதிகமாகும். கால்சியம் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா வந்து அதிகமாக சுண்ணாம்பு சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஐஸ்வர்யா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க ஐஸ்வர்யா? தேனியில இருந்து. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 30 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு டாக் பெயின் வந்து அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ரெண்டாவது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி முதுகு பகுதியில வலி இருக்குன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. தெளிவா உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, மணிங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன?
என்னோட பேர் பூங்கோதை. எங்க இருந்து கால் பண்றீங்க பூங்கோதை? இருக்காங்க முதுகு வலிகள் எடுத்துக்கும்போது நமக்கு அந்த முடுகு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்து தேய்மானங்கள் இருந்துச்சு, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் வந்து நமக்கு வெளியில் பிதுக்கம் ஏற்பட்டு வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்காது. இப்போ வலி மாத்திரைகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி, அந்த டிஸ்க் வந்து நமக்கு நார்மலாக கொண்டு வர மாதிரி ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து பண்ணணும். உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அந்த முதுகு பகுதிகளில் உங்களுடைய கால் பகுதிகள்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்தடம் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் ஆற்று தும்மட்டி வேர்னு அப்படி உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. திப்பிலி வந்து 50 கிராம், ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இந்த ஆற்று தும்மட்டி வேர் திப்பிலி இதுலேருந்து சேர்ந்த சூரணம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் அந்த மாதிரி வந்த வீக்கங்கள் ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கியூர் கொடுக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து டி நகரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தேய்மானங்கள் இருக்குது, இல்லை அந்த டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு பல்ஜாயி வந்திருக்கு, ரத்த ஓட்டம் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து வறுமை சிகிச்சைகள் கடிவஸ்தி ஜானுவஸ்தி அந்த மாதிரி வறுமை சிகிச்சைகள் பண்ணும்போது ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் புஷ்பராணி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு அந்த கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு? 26. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. பிரஸ்ட்ல ஃபைபர் தம்மா கட்டி இருக்கு மேடம். ஓகே. அது ரிமூவ் பண்ண சொல்றாங்க எல்லாரும். ஓகேம்மா. 3-4 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கப்பா. ஒரு கட்டிகள் மட்டும் இருக்கா, இல்ல ரெண்டு சைடுமே வந்து இருக்கா, இல்ல ஒரு சைடுலயே வந்து நிறைய? சொல்லுங்க. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் மேடம். சரிங்கம்மா. இப்போ வலிகள் ஏதாவது இருக்குங்களா? ஹலோ மேடம், வலி ஏதாவது இருக்குங்களா? அப்பப்போ பெயின் இருக்குது மேடம், அதிகமா வேலை பார்த்தோம்னா பெயின் இருக்கு. பெயின் வருது. சரிங்கப்பா. இப்போது ஃபைப்ரோ அடினோமயோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பிரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பக பகுதியில் இருக்கக்கூடிய நாளங்களில் வந்து நமக்கு ஒரு வீக்கம் வந்து ஏற்பட்டுருக்கிறது தான் வந்து லிம்ஃப் நோடு என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு வீக்கம் ஏற்பட்டு நமக்கு இந்த ஃபைப்ரோ அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது, சென்டிமீட்டர் சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நம்ம இயற்கையாக வந்து கரைச்சிக்கல. இப்போ வந்து அந்த கட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும், இல்லை வந்து பிரஸ்ட்டே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. இது மாதிரி நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ரோ அடினோமயோசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம மல்டிப்புளாக இருந்த சிஸ்ட் கூட நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட அளவுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பித்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கரைச்சி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் பாண்டிச்சேரியிலே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். உங்களுடைய மேமோகிராம் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் காமிங்க டாக்டர்ஸ் கிட்ட, பார்த்துட்டு அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்கும்பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது நம்ம நார்மலுக்கு வந்துருமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆர்த்தி மேடம். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். ஓகேம்மா. உங்கள் வயசுமா? 20.
உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் மேலே மேலே சொரிஞ்சா அப்படியே உடனே வீங்கிடுது. சரிம்மா. மேலே எப்படி அப்படியே ஊறி மேலெல்லாம் வீங்கிடுது. சரிங்கம்மா. அரிப்புகள் ஏற்படுதா, உடல் முழுவதும் இருக்கா? எஸ் மேம். சரிங்கப்பா. ஏதாவது உணவு எடுக்கும்போது அரிப்பு அந்த மாதிரி வருதுங்களா? சிக்கன்லாம் சாப்பிட்டா அது மாதிரி ஆகுது. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தடிப்புகள் மாதிரி இருக்கா தோலில்? ஆ எஸ் மேம். சரிங்கப்பா. இப்போ இது வந்து அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒவ்வாமையான விஷயம். அது வந்து எந்த உணவுப் பொருட்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எந்த விஷயங்கள் வந்து நமக்கு நமக்கு உடலுக்கு வந்து ஒவ்வாத விஷயமா இருக்கோ அது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு வந்து அந்த அலர்ஜிஸ் வந்து ரத்தத்தில் சேரும்பொழுது நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம எந்த மாதிரி அந்த இச்சிங் வந்து நமக்கு இருக்கும்பொழுது நம்ம எந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ, விரல்கள் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அப்படியே வந்து நமக்கு தடிப்புகளை வந்து நமக்கு பட்டப்பட்டையாக வந்து உடலில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வெறும் எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாகுமா. இப்போ இந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ்க்கு வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து அருகம்புல் வந்து எடுத்துக்கலாம். அருகம்புல் வந்து ஒரு நல்ல வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு வெற்றிலை, அந்த காம்பு வந்து நீக்கிட்டு ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. நாலு மிளகு இது மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 50 ml வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிக்கோங்க. ஒரு 3 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பிளட் பியூரிஃபை வந்து பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் நீங்கள் எடுத்துக்கும்பொழுது திரும்ப அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறது வந்து தவிர்க்கணும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் வந்து அலர்ஜிஸ் வந்து நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு தோலில் வந்து அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இச்சிங் சென்சேஷன் வருது, உங்களுக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் மைல்டாக வந்து கோகோனட் ஆயில் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து முழுவதுமாக வெளியேற்றுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். ஒரு 120 days வந்து ப்ராப்பராக தொடர்ந்து அந்த டானிக்ஸ் வந்து எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிளட் வந்து பியூரிஃபை ஆகிடும். இந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அலர்ஜியான காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும், எந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு வந்து எடுக்க போது இச்சிங் ஏற்படுதோ இல்லை வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுறதோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பையனுக்கு கேட்க போகிறேன். ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் மகனோட வயசுமா? என் பையனுக்கு 40 வயசு. என் வீட்டுக்காருக்கு ஒரு டவுட், ரெண்டு பேருக்கு கேட்க போறோம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு திடீர்னு சிக்கப்பையில கல்லு இருக்கு, கிட்னில கல்லு இருக்குன்னு சொல்லாங்க மேடம். சரிங்கம்மா, அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப நாட்டு மருந்து தான் சாப்பிட்டு இருக்கிறோம், அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? சரிங்கம்மா. என் வீட்டுக்காருக்கு வாய் கசப்பு 1 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. அவரு எதோ சாப்பிட்டு பார்த்து எந்த டாக்டர்ட்டோ போய் கூட அவருக்கு சரியாவல. இது ரெண்டுக்கு தான் நீங்க போய் சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ கிட்னில வந்து நமக்கு கற்கள் இருக்கு, நமக்கு பித்தப்பையில வந்து கற்கள் இருக்கு அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கற்கள் வந்து நமக்கு ஈஸியாக யூரின் வழியாக வந்து நம்ம கரைச்சி வெளியில் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு மோஷன் வழியாக கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, இல்லை எத்தனை கற்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். இப்போ யூரினில் போகக்கூடிய சிறுநீரில் ஏற்படக்கூடிய கற்களுக்கும் நமக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கும் பார்த்தீங்க
அப்படின்னா நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 3 to 4 liters வந்து ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக செரிமானமாகக்கூடிய நமக்கு ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். ஏன்னா டைஜஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு, மோஷன் வந்து சரியாக போக மாட்டாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் நமக்கு பித்தப்பையில் கற்கள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு நம்ம உணவை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த பித்த நீர் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வெளிப்படாது, அப்போ செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப லைட் ஃபுட்ஸாக ஈஸியாக வந்து செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து துவர்ப்பு சுவை உள்ள இப்போ வாழைப்பூ, வாழைத்தண்டு அந்த மாதிரி, சுண்டைக்காய் இந்த மாதிரி துவர்ப்பு சுவை உள்ள உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்க சொல்லுங்கள். இப்போது வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இப்போ இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து நமக்கு இயற்கையாக வெளில வரணும் அப்படின்னா நம்ம டெய்லி அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ஒரு 2 to 3 ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 lemon வந்து பிழிஞ்சிட்டு ஆலிவ் ஆயில் வந்து இன்டர்னல்னு கிடைக்கும், அது வந்து நீங்கள் ஒரு 3 to 5 drops வந்து போட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் டெய்லி எடுத்துக்கும் போது ஈஸியாக வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இப்போ இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் அளவுகளை வந்து பொறுத்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து ஒரு 3 to 6 months வந்து மருத்துவ முறைகள் எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் உங்களுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து எந்த அளவுகளில் இருக்குங்கிறத பொறுத்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இந்த பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு என்ன மூல காரணம், அதே மாதிரி வந்து நமக்கு கிட்னி ஸ்டோனில் ஏற்படக்கூடிய எதனால் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும்பொழுது திரும்ப திரும்ப நம்ம வந்து உருவாகாமல் ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாமா. அடுத்து வந்து நமக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து வாய் கசப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து செரிமானம் வந்திருக்கா, இல்லை வந்து வயிற்றில் ஏதாவது புண்கள் வந்திருக்கா, இல்லை வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புளிச்ச எப்பம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது ஒரு மன கசப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை இந்த மாதிரி நமக்கு வந்து வெளிப்படும். இப்போ எதனால் வந்து நமக்கு அந்த கசப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இல்லை வந்து நமக்கு வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, நமக்கு ஈறுகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு உமிழ்நீர் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ திரிபலாச்சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 2 spoon போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு கார்கல் பண்ண சொல்லுங்கள். அதே பவுடர் வச்சு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ண சொல்லுங்கள். அந்த உமிழ்நீர் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும், அந்த கசப்புத்தன்மையும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுனால அவருக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம நேரில் வந்து பார்த்து தான் நம்ம வந்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும். இது ஃபாலோ பண்ணும்போதே அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் என்னோட பேர் வந்து லட்சுமி பிரியா, என்னோட வயசு வந்து 29. மேடம் எனக்கு இந்த ஒரு 1 year பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்து செஸ்ட்ல ஒரு மணி குத்துற மணி ஒரு பெயின் இருக்குதுங்க மேடம், லெப்ட் சைடு செஸ்ட் கீழே ஒரு குத்துற மணி அப்பப்போ ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்போ அது குத்தும் போது என்ன இது உனக்கு ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருக்கு மேடம். அப்போ படப்படப்பு வந்துருது, வேர்த்து குட்டிருது, ஒரு மணி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க மேடம். அது பயந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 doctors மேல பாத்துட்டு இந்த ஒரு 1 year இதே ப்ராப்ளமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் ஃப்ரீயா தான் மேடம் போறேன். சரிங்கம்மா, ஓகே. இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நமக்கு நெஞ்சு பகுதிகளில் ஒரு விதமான பிடிப்பு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும், நமக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு வலிகள் வந்துருக்கும். அது நார்மலாக வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ வந்து புளிச்ச ஏப்பம் வந்துருக்கு, இல்லை வந்து நெஞ்சு குழிக்கு கீழே ஒரு விதமான எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகும் போது, நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். இது ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துருக்கலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னாவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு நார்மலுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம் இது 5 மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஒரு 3 gram வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து செரிமானம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவரை பொடி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 1/2 spoon வந்து நல்லா பொடி அந்த நிலாவரை வந்து பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கும், நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த நிலாவரை பொடி வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு
வாதத்தை வெளியேற்றுறதுக்கான இந்த நிலாவாரை பொடியோ இல்லை இப்போ வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பவுடர் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு உடலில் வந்து வாதம் சேராத மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்து கிழங்கு வகைகளாக இருக்கட்டும் இல்லை பருப்பு வகைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கும் போது இன்னும் வந்து உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வாதம் வந்து அதிகமாகும். அதனால் நமக்கு கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்துட்டு ரொம்ப லைட் ஃபுட்ஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நார்மலாக இந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அறுசுவை உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். திரும்ப திரும்ப நம்ம வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு நேரம் தவறி வந்து இப்போ நம்ம வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது. இப்போ நமக்கு பசி எடுத்தோடனே வந்து உணவு எடுக்கணும். இப்போ நேரம் தவறி வந்து நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் அதுக்குள்ளே நமக்கு வந்து வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து திரும்ப திரும்ப நமக்கு வயிற்றுக்குள்ளே வந்து பட்டு நமக்கு அல்சராக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பராக டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த நிலவாரை பொடி எடுக்கும்போது ஈஸியாக பசித்தன்மையும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ப்ராப்பராக கரெக்ட் டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. நேரம் தவறி வந்து உணவு எடுக்க வேண்டாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ்ட்ரிடிஸ் ப்ராப்ளமுக்கு இப்போ டெய்லி நைட் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம். இன்னும் ஒரு சில டானிக்ஸ்லாம் மூலிகை மருந்துகள்லாம் கொடுக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை முழுவதுமாக வந்து வெளியேற்றி நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் ஜெயந்தி மேடம், ஈரோட்ல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். ஒரு மாதிரி தலை சுத்திட்டே இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு. ஓகே, உங்க வயசு என்னமா? 30 வயசு ஆகுது மேடம். ஓகே, சொல்லுங்கம்மா. அதான் ஒரு மாதிரி தலை சுத்திட்டே இருக்கு, எனி டைம் ரொம்ப டயர்டாவே இருக்குது. சரிங்கம்மா, எப்போல்லாம் தலை சுத்தல் இருக்கு? நேற்று நைட் இருந்து தலை சுத்திட்டு தான், அடிக்கடி வந்துட்டே தான் இருக்காங்க. சரிங்கம்மா, பிரஷர்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? அது செக் பண்ணிருக்கோம்மா, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. சரிங்கம்மா, மோஷன் ஃப்ரீயா போகுதா? கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அது இருக்கதா மேடம்? சரி, அப்போ சரி. தலை வலி வருமா எப்பயாச்சும்? தலை பாரம் அது வரதா மேடம்? தலை பாரமா தான் மேடம் இருக்கு. சரி, பின்னாடி தலைக்கு பின்னாடிலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, இப்போ பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கு. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். வாதம் வந்து நமக்கு உடலில் சேராமல் கேஸ்ட்ரிடிஸ் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன காலர் கூட நமக்கு நெஞ்சில் வந்து குத்துற மாதிரி இருக்குது, முதுகில் வந்து பிடிக்கிற மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ்ட்ரிடிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தலை சுற்றல் வந்து இருக்கும், கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு மாதிரி குமட்டல் தன்மை இருக்கும், ரொம்ப வந்து டயர்ட்னஸ் இருக்கும், தலை பாரம் வந்து இருக்கும், தலையில் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரியான வலிகள், தலை சுற்றல் இதெல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் அந்த கேஸ்ட்ரிடிஸ் ப்ராப்ளம் நார்மல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. பசும் பால் வந்து ஒரு 10 ml வந்து எடுத்துக்கோங்க. அது கூட தேன் வந்து ஒரு 5 ml. இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த விளக்கெண்ணெய் பசும் பால் தேன் மூணும் வந்து நீங்கள் ஒரு 3 நாட்கள் வந்து நைட் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலுக்கு கூடிய அந்த கேஸும் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கிடைக்கல, குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து இந்துப்பு, இது ரெண்டும் வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செரிமானம் ப்ராப்பராக வந்து நடக்கும். இந்த தொந்தரவுகள் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணிட்டீங்க, வாதத்தை வந்து குறைச்சிட்டிங்க, மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு, திரும்ப திரும்ப நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த தலை குத்தல் அதே மாதிரி வந்து ஒரு விதமான தலை சுற்றல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ வெளியில் தலை வலிக்குது, தலை சுத்தல் இருக்குது அப்படின்னு வெளியில் இப்போ வந்து தைலங்களோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்காது. திரும்ப திரும்ப அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் வர டைமில் எல்லாமே நமக்கு அந்த தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும். இப்போ நான் சொன்ன குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஈரோட்லேயும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு இப்போ வந்து வாதம் எந்த அளவுக்கு உடல்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் உஷா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என்னோட பொண்ணுக்கு தாங்க மேடம். பாக்கணும், கால் எல்லாம் அப்படியே தொடர்ச்சியா பேசு மேடம். அப்படியே சொரிஞ்ச ஒண்ணு அதிகமா இருக்குங்க மேடம்.
அது ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம், அப்படியே தான் இருக்கு. சரிங்கம்மா, தோல் உரியுதுங்களா? தோல் எல்லாம் உரியலைங்க மேடம், அப்படியே ஃபர்ஸ்ட் பப்ல மாதிரி வருது, அதுக்கு அப்புறமா அப்படியே பிளாக் பிளாக் பிளாக்கா இருந்து அப்படியே தொந்த உடனே அதிகமா இருக்குங்க மேடம். அப்படியே நீர் வடியுதுங்களாமா? நாங்க மேடம் அதுல இருந்து தண்ணி வடியுதுங்களா? தண்ணி எல்லாம் வரலங்க மேடம், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க மேடம் தொடர்ந்த உடனே. அரிப்புகள் இருக்கு, இல்ல வந்து நமக்கு பாயில்ஸ் மாதிரி வந்து நமக்கு நமக்கு உடஞ்சது வந்து அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து பிளட்ல வந்து அலர்ஜிஸ் இருக்கும். பொதுவாகவே இப்போ ஸ்கின்ல நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிமா கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு மெயின் காரணமே நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் இருந்துச்சு. நமக்கு பிளட் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அருகம்புல் கஷாயம் மட்டும் வந்து கொடுங்க. ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை உள்ள 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுங்க, பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணீங்க அந்த பகுதிகள் வந்து அரிப்புகள் ஏற்படும் பொழுது நீங்கள் இன்னும் வந்து நல்லா சொரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகி அரிப்புகள் தொந்தரவுகள் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம், அது கூட வந்து கருஞ்சீரகம் மரமஞ்சள் இது ரெண்டும் மட்டும் வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும். இது பண்ணும்போது உங்கள் அந்த அரிப்புகள் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வேலூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். எந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவமுறைகள் கொடுப்பாங்க. உள்ளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு மூலிகை டானிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி வந்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் சோப்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு சில குளியல் பொடி மூலிகை சார்ந்த ஒரு குளியல் பொடியும் வந்து கொடுக்கும்பொழுது அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஈஸியாக வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மஞ்சுளா மேடம், எனக்கு வயசு வந்து 48 ஆகுது. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். எனக்கு கால் வலி தான் மேடம், ரெண்டு காலும் சரி உட்கார்ந்து எழுந்துட்டா நடக்கவே முடியுது இல்லை மேடம், கொஞ்ச நேரம் அப்படியே கால் வராத மாதிரியே ஒரு வலி, கொஞ்ச நேரம் பார்த்துதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் மேடம். பாவம் ரெண்டு பாவமும் அப்படியே வலிக்குது மேடம், எலும்புலாம் வலிக்குது. சரிங்கம்மா, வீக்கம் இருக்குங்களா? வீக்கிங் டெஸ்ட் பண்ணா நார்மல்ன்றாங்க, சுகரன் டெஸ்ட் பண்ணா நார்மல் தான் சொல்றாங்க. சரிங்கம்மா, மூட்டுகள்ல வீக்கம் இருக்குங்களா? வீக்கம்லாம் எதுவுமே இல்ல மேடம், வலிகள் மட்டும் தான் இருக்கு. வலி மட்டும் இருக்கு மேடம், சக்கான கால் நடக்க முடியல. ஓகே, அப்படி கால் தூங்கி எழுந்தாலும் நடக்க முடியுது இல்ல. சரிங்கம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ ஏஜ் வந்து 48 சொல்லியிருக்கீங்க, நமக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா, இல்லை உடல் எடை வந்து அதிகமாக இருக்கீங்களா, இல்லை நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளை போயிட்டு அந்த ஜாயின் மூட்டுகளை போய் அது வந்து நம்ம அந்த வாதம் போய் அங்கே தேங்கும்பொழுது தான் நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறது. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒத்தட முறைகள்லேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த வலிகள் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்தா நமக்கு வந்து திரும்ப அதை அசைக்க முடியல, மறுத்து போகிற தன்மைகள், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதமதிப்பு தன்மை இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை, இல்லை அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலைகள் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துகிட்டு அது கூட எருக்கம் இலை, தழுதாழை, நொச்சி, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வந்து அந்த ஆயில வந்து காய்ச்சிருங்க. காய்ச்சும்போது அதோட சவுண்டு வந்து அடங்கிடும். ஃபஸ்ட்டு வந்து நுரைப்புத்தன்மை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களுடைய மூட்டுகளில் கால் பாதங்கள் வரலையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுங்க. உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கரா கிழங்கு, அதிவிடயம், அக்ரஹாரம்
இது மூணு வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாலில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மூட்டுகள் இந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க ஃபாலோ பண்ணலாமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்க சார். சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. ஓகே, சொல்லுங்க. சோ அதனால வந்து இந்த கட்டவரல் ரைட் சைடு கட்டவரல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பு கலர்ல கோடு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சிங்கிள் லைன் மாதிரி வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா திக்னஸ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இதெல்லாம் போய் செக் பண்ணா அவங்க வந்து மெலனோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்மோக்கிங் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு பாடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸ்கின் டோன் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணும்போது நமக்கு புகை வெளியேறது இல்லையா, அந்த என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி நமக்கு நமக்கு நெயில்ஸில் வந்து கோடு கோடாக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நெயில்ஸே வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு உதடு பகுதி அதே மாதிரி வந்து கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி நமக்கு உடலில் வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணியோ இல்லை வந்து அதற்கான மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். அதை வந்து படிப்படியாக நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா தான் இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நம்ம ரொம்ப வந்து ஸ்மோக் பண்ணிங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நேரில் கூட நம்மளோட மருத்துவமனைக்கு வாங்க, நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு தைராய்டு சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். பொதுவாக வந்துட்டு தைராய்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. இந்த உணவு முறைகளில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக எடுத்துக்கக்கூடிய உப்பெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட வேண்டியது இருக்குன்றாங்க. ஸோ என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? இப்போது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வந்து உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம அயோடின் சார்ந்த உப்பு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அயோடினைஸ்டு உப்பு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நம்ம நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரியான செலினியம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு நார்மல் ஆகணும் அப்படின்னா இப்போ கடல் சார்ந்த உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வகைகளில் செலினியம் அந்த கண்டென்ட் உள்ள விஷயங்கள் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய மஷ்ரூம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு இதெல்லாம் வந்து அந்த செலினியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த தைராய்டு கிளாண்டுக்கு நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது இல்லை வந்து கட்டிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த அந்த கட்டிகள் வந்து கரையிறதுக்கு அந்த நமக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டே வந்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம டைரோட்டிக்ஸ்க்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டலின் கட்டி கட்டலிங் பேஃபியூ.